டேய் கண்ணா, நம்ம ரீனா மீனாவுக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, இந்த ஷாப்லயே வாங்கிக்கலாமா? இதுல பார் நிறைய திங்ஸ் இருக்கு. ஆமா பிங்கி, நானும் அதான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த கடையிலேயே நம்ம வாங்கிட்டு போலாம். வீட்டு பக்கமா வேற வந்துட்டோம்ல. பசங்களா, நீங்களாம் யாரு? இந்த ஊருக்கு புதுசா தெரியுறீங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்களை பார்த்ததே இல்லையே. பாட்டி, இந்த ஊர்ல ரீனா மீனான்னு இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க. அவங்கள பாக்கிறதுக்காக வந்திருக்கோம். அட, நம்ம பக்கத்து வீட்டு ஆயா பேத்திங்களா? சரி சரி, என்ன வேணும் பிள்ளைங்களா, சொல்லுங்க. பிங்கி, இங்கே பாரு, ஆயா கடையில் குதிரையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த குதிரையை நம்ம வாங்கிக்கலாமா? இதில் பாரு, நான் உட்காந்ததையும் சவாரி செய்கிற மாதிரியே இருக்கு. டேய் கண்ணா, வந்த உடனே உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? ஏய் வாடா, டைம் ஆகுது, நம்ம ரீனா மீனாக்கு கிஃப்ட் வாங்கலாம். நான் கொஞ்ச நேரம் ஜாலியாக இருந்துடக்கூடாதே, அது உனக்கு பிடிக்காதே. வந்துட்டேன் வந்துட்டேன், சரி என்ன வாங்கலான்னு பாரு. பாட்டி, உங்க பக்கத்துல இருக்க அந்த கொக்கு பொம்மையை எடுத்து கொடுங்க பாட்டி, அழகா இருக்கு. ஏய் கண்ணா, இது வாங்கிட்டு போலாண்டா. பாப்பா, இது பொம்மை மட்டும் இல்லம்மா, இது பேனாவும் தான். இதை பாரு, அடியில் இப்படி திருப்பணும்னா மூடி மாதிரி வச்சிருக்காங்க, அதுக்குள்ள பேனா இருக்கு. நீங்க எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம், பொம்மை மாதிரி மறுபடியும் மூடி போட்டு கூட வச்சுக்கலாம் பாப்பா. பாட்டி, நாங்கள் இந்த பேனாவை வாங்கிக்கிறோம், எங்களுக்கு இது கொடுங்க பாட்டி, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட மூக்கு பாரு, ரெட் கலர்ல அழகா இருக்குல்ல கண்ணா. இங்கே பாரு, இந்த பேனா எவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகா இருக்குன்னு. எனக்கு இந்த பேனாவில் ரொம்ப பிடிச்சதே அந்த குருவியோட மூக்கு தான். கிளி மூக்கு மாதிரி எவ்வளோ அழகா இருக்கு பாரு. பாட்டி, இந்த மாதிரி உங்கள் கடையில் இன்னும் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு காமிங்க. அப்புறம் இதை பாருமா, மயில் மாதிரி இருக்குல்ல, இது வந்து எரேசரு. பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல, டபுள் கலரில். அப்புறம் இங்கே பாருங்க, ஒரு பொம்மை தெரியுதா, இது வந்து ஷார்ப்னரு. பாரு, இதை திறந்து காமிக்கிறேன், இது வந்து ஷார்ப்னரு. அதை வந்து ஷார்ப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா பொம்மை மாதிரி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இருக்குல்ல பாட்டி, அது என்னது செப்பல் மாதிரி வச்சுருக்கீங்க? இந்த செப்பல் நம்ம ரீனாவை கொண்டு மீனாவை கொண்டு வாங்கிட்டு போகலாமா கண்ணா? அழகாக இருக்குல்ல. ஆமாம்மா, இது உன்ன மாதிரி குட்டி பசங்கள்லாம் போடுற செப்பல் தான். ரெண்டு கலரில் தான் இருக்குது நம்ம கடையில். உங்களுக்கு ரெண்டுமே வேணும்னா கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நம்ம ரீனாவுக்கும் மீனாவுக்கும் இதை போட்டால் அழகாக இருக்கும்ல. அவங்க ட்வின்ஸு தானே, அதே மாதிரி செப்பலும் ஒரே மாதிரி போட்டாங்கன்னா அழகாக இருப்பாங்க. பாட்டி, அதை நாங்கள் எடுத்துக்கிறோம். பக்கத்தில் ஸ்டிக்கர்ஸ் இருக்குல்ல, அதை காமிங்க பாட்டி. ஆ, ஸ்மைலி ஸ்டிக்கர் சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டிக்கர் வேணாம் பாட்டி, எங்களுக்கு அது பிடிக்கல. எனக்கு ஸ்மைலி ஸ்டிக்கர் தான் பிடிச்சிருக்கு. அதை அந்த கவர் அப்படியே கொடுத்துருங்க, நாங்கள் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறோம். நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ரீனா மீனா வீட்டில் தங்க போகிறோம், அங்கே ஜாலியாக விளையாடுவோம். இந்த திங்ஸ் வாங்கினதெல்லாம் போதும் பிங்கி, அடுத்து சாக்லேட் செக்ஷனுக்கு வா. அங்கே பாரு, நிறையா சாக்லேட் வச்சுருக்காங்க, சைக்கிளில் சாக்லேட்டு. பாட்டி, என்ன பாட்டி கலக்குறீங்க? உங்கள் கடையில் டைப் டைப்பாக சாக்லேட் இருக்குது, இது என்ன டேப்லெட்ஸ் மாதிரி இருக்குது? ஸ்டாரு, டேப்லெட்டு, சைக்கிளு, ஆஹா ஐஸ்கிரீமு. ஆஹா பாட்டி, உங்கள் கடை செம்ம சூப்பர் பாட்டி. ஆமாம் தம்பி, இந்த ஊர் பசங்களாம் இந்த மாதிரி கொடுத்தா தான் விரும்பி வாங்குறாங்க. நீ சைக்கிள் மட்டும்தானே பார்த்த, இது பாரு ஸ்கூட்டரு. ஸ்கூட்டருக்குள்ளேயும் சாக்லேட் இருக்குது. நம்ம கடையில் இருக்கிறது எல்லாமே விதவிதமாக வித்தியாசமாக தான் இருக்கும். பாரு, இந்த பக்கம் பட்டர்ஃப்ளை ஸ்டிக்கர் இருக்குது. விதவிதமாய் வித்தியாசமாய் அப்படி வரீங்க ஏ பாட்டி? பாட்டி, இந்த சைக்கிள் சாக்லேட் எனக்கு ஒன்று கொடுத்துருங்க. கண்ணு, எத்தனை சாக்லேட் வேணாலும் தரேன், ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே பாடினியே ஒரு பாட்டு, தயவு செஞ்சு அதை மட்டும் இனிமேல் பாடிடாதப்பா. அப்புறம் முன்னவே கேட்டீங்க, இந்த மயில் பொம்மையெல்லாம் வேணுமா வேண்டாமா, எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு விளையாடுறதுக்கும் ஆகும், அப்புறமா நீங்கள் எரேசராக கூட யூஸ் பண்ணிக்குவீங்க. அப்புறம் வேற என்ன வேணும் பாட்டி? போதும் போதும், இப்பவே லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. எங்க கிட்ட பணமே கம்மியா தான் இருக்கு பாட்டி. நீங்க பாட்டுக்கு இந்த கடையவே காலி பண்ணி எங்க கிட்ட கொடுத்து அனுப்பிடுவீங்களா இருக்குது. நீங்க வாங்கின பொருள் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த செப்பல் ரெண்டு ஜோடி வாங்கினீங்க, ஸ்டிக்கர் ஒன்று வாங்கினீங்க, அப்புறம் வேற என்ன, ஆ அந்த பேனாவை மறந்துட்டோமே, இந்த குருவி பேனா ஒன்று வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதானே? சரி, இது எல்லாத்துக்கும் சேர்த்து 150 ரூபா ஆகுதுமா? 150 ரூபா வச்சிருக்கீங்களா? என்ன பாட்டி, 150 ரூபா பில்லு போட்டிருக்கீங்க? அவ்வளவு பணத்துக்காக நாங்கள் வாங்கியிருக்கோம். போதும் போதும், நல்ல வேலை இன்னும் கொஞ்சம் எடுத்து காமிச்சிருந்தீங்கன்னா இருக்கிற காசும் பூரா முடிச்சிருப்போம்.